அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் ஆங்கில புத்தாண்டு என்பது நான்கு பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பொது பலன்களாகும் நான்கு பிரம்மாண்ட கிரகங்களான குரு சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி ஆகும் ஆயல்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும் கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும் ஆகும் ஆயில நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியை பற்றின ஓயாத பயங்களும் கவலைகளும் எந்த செயல்கள் எடுத்தாலும் அவை பெரிய தடுமாற்றத்திலும் பெரிய சிக்கல்களிலும் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்ற சூழல்களும் யதார்த்தமாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் மிக அபாயகரமாக பல்வேறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதே என்ற எண்ணங்களும் யாரை பெரிதாக நம்பினீர்களோ அவர்களே உங்கள் முதுகில் குத்தி காயப்படுத்தி இருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித புது புது பிரச்சினைகளும் பல பய உணர்வுகளும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதத்திற்கு மேல் மிகவும் அற்புதமான கிரகமும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் பாவ கிரகமான கேது பகவான் மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகவும் நல்ல விஷயமாகும் அதேபோல ராகுபகவான் உங்களது ஒன்பதாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் ஆக மூன்று கிரகங்களும் இந்த வருடம் உங்களுக்கு மிக சாதகமாக செயல்படுவதும் சனி பகவான் மட்டும் உங்களது அஷ்டமஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதும் என்று பல்வேறான முன்னேற்றங்களும் சிறு சிறு தடங்கல்களும் இந்த இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படக்கூடியவையாக இருக்கும் அதனால் ஆயுத நட்சத்திரம் கடகராசிக்காரர்கள் பற்றியும் பயப்படாமல் தேவையற்ற கற்பனையான சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பி வாழ்க்கையே மிகவும் மோசமாக நடைபெறுமோ என்கின்ற பய உணர்வுகளை நீக்கி புதிய தெம்போடும் புதிய தைரியத்தோடும் நீங்கள் பல்வேறான சிறந்த முயற்சிகளை நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளும் உயர்வுகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நிச்சயம் நடைபெறும் என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திற்குள் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதனால் நிச்சயம் அஷ்டமச்சனினுடைய அழுத்தங்கள் பல்வேறாக குறையும் எதன் மேலும் இருந்த விரக்தியான சூழல்கள் நீங்கி நம்பிக்கையும் உத்வேகங்களும் அதிகரிக்கும் நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளையும் நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இருந்த சில பல்வேறான சோதனைகள் நீங்கி நல்ல ஏற்றங்களை நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பானதொரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அதனால் பல்வேறான இன்னல்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளையும் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளுக்கு நிறைவான நட்பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் தடையற்பட்டு கொண்டே இருந்த சில சுபநிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் குடும்ப தேவைகளை முழு திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குளறுபடிகள் நீங்கி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகும் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் நடைபெறும் என்று குறிப்பிடலாம் கல்வி கேட்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையும் பொழுது தேவையற்ற சில பிடிவாதங்களும் வைராகியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் பெயர்ச்சியாக போவதும் உங்களுக்கு நல்ல விஷயமாகும் அதனால் கல்வியின் மீது இருந்த சிதறல்கள் படிப்படியாக விலகி கல்வியில் முழு நம்பிக்கையுடன் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் நினைவு திறன்கள் அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம் வரக்கூடிய மார்ச் மாதம் பனிரெண்டாவது பத்தாவது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியை பற்றின பயங்கள் நீங்கி கல்வியில் நல்ல மதிப்பெண்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய நல்ல சூழல்களும் நிச்சயம் உருவாகும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் தேவையற்ற சிறு சிறு பிடிவாதங்களையும் சில தொந்தரவுகளையும் அவ்வப்போது ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் காலபைரவரை மனதார வழிபாடு செய்வதும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை செய்வதும் சனி பகவானுடைய சிறு சிறு தாக்கங்கள் குறைந்து கல்வியில் நல்ல மேன்மையுடன் வளர்ச்சியுடன் நீங்கள் நிச்சயம் உயரலாம் என்று குறிப்பிடலாம் ஆயுள் நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மனரீதியாக இருந்த வெறுமைகளும் சோகங்களும் படிப்படியாக விலகும் குடும்பத்தை பற்றின சதா கவலைகள் நீங்கி குடும்பத்தின் உயர்வுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் வீண் மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையும் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் மேலோங்கும் அது சார்ந்த முயற்சிகளில் முழு நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய உத்வேகங்களும் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம் இதுவரை திருமணமாகாத ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது களத்தரஸ்தானத்தை மார்ச் மாதத்திற்கு மேல் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கப் போவது நல்ல விஷயமாகும் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான விஷயமாகும் அதனால் இதுவரை திருமணம் ரீதியாக பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டும் சில பல தடைகளால் திருமணம் கொண்டே இருந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம் குழந்தை குழந்தைப்பேறு இல்லாத ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது புத்திரஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கப் போவதும் பிரம்மாண்ட கிரகமான ராகுபகவான் ஒன்பதாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் நல்ல விஷயமாகும் அதனால் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு சில தடைகளாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் படிப்படியாக நீங்கி உடல் ஆரோக்கியங்கள் முன்னேற்றம் அடையும் இதனால் நெடுநாளாக குழந்தை பேர் இல்லாத ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும் என்று குறிப்பிடலாம் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மகசூல் ரீதியாக நல்ல உயர்வுகள் உருவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விவசாயம் ரீதியான கடன்கள் சில மகசூல் குறைபாடுகள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் படிப்படியாக நீங்கி நல்ல மகசூலும் அதற்கேற்ற நல்ல லாபங்களும் உங்களுக்கு உருவாகும் மண்ணிற்கு கீழ் விளையக்கூடிய பயிர்களை நீங்கள் உருவாக்குவது நல்ல உயர்வுகளை உருவாக்கும் உதாரணத்திற்கு வெங்காயம் முள்ளங்கி ஈட்ரூட் போன்றவற்றை நீங்கள் பயிரிடலாம் அதன் மூலமாக நல்ல மகசூல்களும் உங்களுக்கு உருவாகும் அதே போல் மக்காச்சோளம் போன்றவற்றை நீங்கள் பயிரிடுவதும் உங்களுக்கு சிறந்த லாபங்களை உருவாக்கும் என்று குறிப்பிடலாம் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளால் ஏற்பட்ட பெரும் பாதிப்புகள் இனி படிப்படியாக விலகும் உங்கள் மீது இருந்த தோல்வி அவமானங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் தொழில் ரீதியாக உயர்வுகளும் நெடுநாளாக தடை கொண்டே இருந்த சில முன்னேற்றங்களுக்கான முயற்சிகள் நல்ல உயர்வடையும் இதனால் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் சுய தொழில் ரீதியாக இருந்த வெறுப்பும் வேதனைகளும் இனி படிப்படியாக விலகும் நீங்கள் எடுக்கக்கூடிய சுயதொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் வங்கியில் கடன் சார்ந்தவற்றிற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்கள் கம்பெனியை விஸ்தாரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியதைகளும் இதனால் வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளில் மிக கடுமையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் உருவாகும் குறிப்பாக அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் மனம் உருவாமல் தயங்காமல் தைரியமாக தேர்வு எழுதுவதற்கு மன ரீதியாக தயாராக வேண்டும் அதனால் எந்த தேர்வுகள் வந்தாலும் அரசு துறை ரீதியாக நீங்கள் அவசியம் எழுதுங்கள் நிச்சயம் அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆயுள் நட்சத்திரக்காரரோட உடல்நிலையை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள்காரனான சனி பகவான் பலம் பெற்று செயலாற்றுவதனால் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு சதா குழப்பிக்கொண்டே பயணம் செய்வதை தவிர்ப்பதும் தூக்கமின்மை சார்ந்த சில சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் பல தேவையற்ற விஷயங்களால் சிறு சிறு பய உணர்வுகளால் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் ஓயாத கனவு சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் தியானம் செய்வது முத்திரை பயிற்சி செய்வது போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் நீங்கி மனதில் தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும் வீண் குழப்பங்கள் மறையும் அதே அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளால் கவம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால் இந்த வருடம் முழுவதும் தேவையற்ற அதிகப்படியான குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நலமாகும் பொதுவாக ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு பல்வேறான நல்ல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் நான்கு பிரம்மாண்ட கிரகங்களில் மூன்று பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதும் சனி பகவான் மட்டும் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதும் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் மூன்று வலிமையான கிரகங்கள் சாதகமாக செயல்படுவதனால் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் இந்த வருடம் முழுவதற்கும் ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள காலபைரவர் திருக்கோவிலுக்கு உங்களது ஜென்ம நட்சத்திரமான ஆயுள் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் நீங்கி தைரியமும் உயர்வுகளும் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும் நன்றி வணக்கம்